அனைத்து விளையாட்டு பிரியர்களுக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு சூரியனுடைய யூடியூப் காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம். இந்த காணொலி மூலமாக விளையாட்டினுடைய பக்கம் பேசப்படுகின்ற பரபரப்பான ஒரு சில மிக முக்கியமான செய்திகளை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் இலங்கையினுடைய பக்கம் அடுத்த கட்டமாக எதிர்பார்ப்பை தூண்டியிருக்கக்கூடிய மிக முக்கியமான தொடராக அமைந்திருக்கிறது இந்த ஆசிய கிண்ண போட்டிகள். பாகிஸ்தானில் 4-4 போட்டிகள் மிகுதி ஆட்டங்கள் அத்தனையும் இலங்கையில் இடம்பெறப் போகிறது. அதற்கான இந்த டிக்கெட்டுகளுடைய விலைகள் தொடர்பாக ஆங்காங்கே சமூக ஊடகங்களிடமும் அதிகமாக பேசப்படுகிறது. ஆகவே இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்போடு சேர்த்து அடுத்த கட்டமாக உலக கிண்ணாட்டங்கள் என்று சொல்லியும் அது இன்னும் ஒரு கட்டத்திலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தூண்டியிருக்கக்கூடிய ஒரு தொடராக மாறியிருக்கிறது. இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவினுடைய பக்கம் இந்த ஜஸ்பிரீத் பூம்ரா 11 மாதங்கள் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பிறகு உபாதையிலிருந்து மீண்டு வந்து அதுவும் அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் அவர் அணித்தலைவராக நியமிக்கப்பட எப்படி செயற்பட போகிறார், காயத்திலிருந்து மீண்டு நீண்ட காலத்துக்கு பிறகு அணிக்குள்ளே வந்திருக்கக்கூடிய பூம்ராவினுடைய பெறுபேறு எப்படி அமையப்போகிறது என்ற எதிர்பார்ப்போடு இருந்தவர்களுக்கு அவருடைய வரவு என்பது நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. இந்த பூம்ராவினுடைய வரவு இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக இந்த வரப்போகின்ற 2023 உலக கிண்ண போட்டிகள், ஒருநாள் உலக கிண்ண ஆட்டங்கள், அதற்கு முன்னதாக ஆசிய கிண்ண போட்டிகள் என்று சொல்லி அத்தனைக்கும் அவசியமாக இருக்கிறது. 4 ஓவர்கள் வீசியிருந்தவர் 24 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை அயர்லாந்தினுடைய முதலாவது அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது T20 ஆட்டத்தில் வீழ்த்தியது மட்டுமல்லாமல் அந்த போட்டியில் இந்தியாவும் வெற்றி பெற்றிருந்தது. ஆகவே இந்த நம்பிக்கை இந்தியாவினுடைய பக்கம் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையில் அணியினுடைய கட்டமைப்பிலே வரக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாகவும் பேசப்படுகிறது. அணித்தலைமை குறித்து பேசப்படுகிறது. மறுபக்கத்தில் ஹார்திக் பாண்டியாவினுடைய எதிர்காலம் குறித்தும் ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவை இந்தியாவினுடைய பக்கம் கவனிக்க வைத்த மிக முக்கியமான செய்திகள். மறுபக்கத்தில் ஆஸ்திரேலிய அணியில் மிக முக்கியமான 2 பேர் இல்லாமல் போகின்றார்கள் என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இந்த 2 பேரும் உலக கிண்ணாட்டங்களுக்கு திரும்புவார்கள் என்பது அந்த அணியினுடைய பக்கம் மிகப்பெரிய நம்பிக்கை. மற்ற அணிகளுக்கு இந்த 2 பேரும் இல்லாமல் போயிருந்தால் அது ஒரு நல்ல செய்தியாக அமைந்திருக்கும். ஸ்டீபன் ஸ்மித் மற்றும் மிச்சல் ஸ்டார்க் இந்த 2 பேரும் உபாதை காரணமாக ஆஸ்திரேலியா விளையாடப் போகின்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் விளையாட மாட்டார்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஒருநாள் போட்டிகள் T20 ஆட்டங்கள் 3 என்று சொல்லி ஆஸ்திரேலியா இந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாடப் போகிறது. இந்த தொடரில் தான் இந்த 2 பேரும் பங்கெடுக்க மாட்டார்கள். ஆகவே உலக கிண்ணாட்டங்களுக்கு விரைந்து அவர்கள் அணிக்குள்ளே திரும்புவார்கள் என்று சொல்லியும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அறிவித்திருக்கிறது. இதை தாண்டி மிக முக்கியமான இன்னொரு விஷயம், அரசியலிலே விளையாட்டி இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் சபை வெளியிட்ட ஒரு காணொலி என்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இந்த பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வரலாற்றை எடுக்கின்ற போது பாகிஸ்தான் அணிக்காக உலக கிண்ணத்தை வென்று கொடுத்தவர் இந்த இம்ரான்கான். அந்த செல்வாக்கு அவரை இன்று வரைக்கும் அரசியலிலும் மேடிக்கச் செய்கிறது. ஆனால் அரசியலில் இவருக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு, அதை தாண்டி இப்போது அவர் மீது காட்டப்படுகின்ற எதிர்விளைவுகள் என்பது இந்த காணொலியிலும் தென்பட்டது. மிக முக்கியமாக இப்போது பாகிஸ்தானுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் சார்ந்த ஒரு காணொலியில் முழுக்க முழுக்க இம்ரான் கானுடைய இந்த விதமான காணொலியோ புகைப்படமோ இணைத்துக் கொள்ளப்படாமல் அந்த காணொலி வெளியிடப்பட்டது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. முன்னாள் வீரர்கள் பல பேர் இது தொடர்பாக காட்டமாக பேசியிருந்தார்கள். பாகிஸ்தானுடைய கிரிக்கெட்டை இம்ரான் கானை கழித்து பார்ப்பது என்பது சாத்தியமற்ற விஷயம். ஒருநாள் உலக கிண்ணத்தை வென்று கொடுத்தவருடைய புகைப்படமோ அல்லது அவருடைய சாதனைகள் தொடர்பான எந்த ஒரு பதிவும் இல்லாமல் ஒரு காணொலி வெளியாகி இருப்பது அதிர்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்லி வசிம் அக்ரம் உட்பட மிக முக்கியமான பிரபலங்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்டதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் சபை சில நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தது. இவை கிரிக்கெட் உலகத்தை பொறுத்தவரைக்கும் பரபரப்பாக கவனிக்க வைத்த மிக முக்கியமான செய்திகளாக மாறியிருந்தது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.